வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா நினைத்து பேசுறேன். கண்டிப்பா இன்னைக்கு காலையில் நமக்கு எல்லாமே ஒரு துக்கமான நாள். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய தாக்கத்தை நம்மளுக்கு உருவாக்கியிருக்குன்னு சொல்ல எல்லா குடும்பங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். அங்கே போய் உதவிக்காரங்க நீச்ச ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லணும். அவங்க ரத்த தானம் வந்து நிஜமாவே இப்போ எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த துக்கமான ஒரு சூழ்நிலையில நிச்சயமா வந்து கடவுள் அவங்க எல்லா குடும்பத்தோடய துணையா இருக்கணும். இது எவ்வளோ பெரிய ஒரு மீளா துயரம்ன்றது நம்மளுக்கு ஒரு பேரிழப்புன்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த வீடு நான் ஆக்சுவலி வேணாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப இந்த குழந்தையோட அம்மா வந்து கண்டிப்பா மேம் நான் இவ்வளவு கண்ணீர் விட்டேன், என்ன போல பல தாய்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும், நீங்க போடணும்னு சொன்னாங்க. நான் சரி அதனால போட்டுருவோம்னு சொல்லிட்டு பிறந்த ஒரு மாசத்துல இந்த குழந்தை என்ன கூட்டிட்டு வந்தாங்க. 2022 மே மாசம் கரெக்டா வந்து கம்ப்ளீட் ஆகுது. சொல்லுங்க, முதல்ல உங்க பாப்பாக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு? மேம் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து அந்த கிளப் ஃபுட் இருந்தனால ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு மேம். சர்ஜரி பண்ணும்போது நிறைய அந்த வெயின் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணி நிறைய கையெல்லாம் பல்ஜ் ஆயிடுச்சு மேம். அழுது அழுது தொப்புள் வெளில வந்துச்சு மேம். ஸோ அதனால டாக்டர்கிட்ட போய் உங்களால தான் தொப்புள் வெளில வந்துச்சுன்னு கேட்டப்போ இல்லை தைராய்டு செக் பண்ணலான்னு சொன்னாங்க மேம். குழந்தை பிறந்து எனக்கு ஹைப்போ தைராய்டு இருந்தனால அது ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, இமீடியட்டா எலக்ட்ரோக்சின் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், அப்போ லைஃப் ஸ்பேன் வரைக்கும் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரோக்சின் கண்டினியூ பண்ணியே ஆகணும், ஒரு நாள் கூட டேப்லெட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க மேம். பட் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க தைராய்டு மாத்திரை போடணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய வலி மேம். என்னாலும் இப்போ மானிட்டர் பண்ண முடியும் குழந்தைய, அவளுக்கு என்னால டெய்லி மாத்திரை கொடுக்க முடியும். ஆனா என் பிள்ளை ஒரு லேசியான பிள்ளையா இருந்தானா எனக்கு தெரியாது. இப்ப வளரும் போது எப்படி பிள்ளை இருப்பாங்க, அவன் வந்து அவளை பாத்துக்க கூடிய பிள்ளையா இல்லாம போயிட்டானா அந்த நேரத்துல நான் அவளை கம்பேர் பண்ண முடியாது. மாத்திரை போட்டியா போடலையா நான் மானிட்டர் பண்ண முடியும். ஹாஸ்டல் போற சுச்சுவேஷன்ல மானிட்டர் பண்ண முடியாது. தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே. அவள் போடாம விட்டானா அவள் லைஃப் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ ஹோமியோவில் வந்து இதுக்கு க்யூர் இருக்குன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை மேம். அதனால தான் ஒரு டேப்லெட் கூட ஸ்டார்ட் பண்ணாமல் நான் இமீடியட்டாக ஒரு குட்டி பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு என்ன வந்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஆக்சுவலாக நீ நியூ பார்ன் பேபி அவள் லைஃப் டைம் சாப்பிட்டு தான் ஆகணும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அவங்க எப்படி மேம் எப்படி சொல்லுவீங்க, உங்களை நம்பி தானே இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்துக்கும் உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கும், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நான் மேம் நான் ஒரு 15 days 1 month மருந்து தரேன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, குழந்தை கொஞ்சம் கண்டுபிடிச்சு 100 கீழே வந்துச்சுன்னா கூட அடுத்த விசிட்ல 6.64 டிசம்பர்ல 12.41 ஆனது எந்த மாதம்னா 9th மாதம். அப்புறம் 12th மாதம் 6.64 ஆச்சு. அப்புறம் இப்போ வந்துட்டு 26th செக், சாரி இது எப்போ மேம், போன மாதம் தானே, இந்த மாதம் நேற்று நேற்று 26 சாரி இந்த பக்கம் வந்து 26 26 நேற்று செக் பண்ணியிருக்காங்க. 4.45 நார்மலுக்கு ஆயிடுச்சு. இப்போ பாப்பாக்கு 150 இந்த 4.45 ஒன் இயர் கரெக்டாக எடுத்திருக்காங்க. பட் இது வந்து 150 to 12 வந்தனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. அவங்க 5th மாதம் வந்தாங்க, அதுக்கப்புறம் 3 months கழிச்சு தான் நேரில் வர சொன்னேன். பட் அவங்க 9th வர செக் பண்ண வரும்போது செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு 12.4 எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டே தான். அப்புறம் 6.64 ஆச்சு, அதுக்கப்புறமா 4.45 இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா அந்த பாப்பாவுக்கு 4 months கழிச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்க ஒரு 75-80 வந்துடும் அப்படின்னு இதை கொஞ்சம் குறையுமா நினைச்சேன். God's grace completely normalized. வாழ்நாள் முழுக்க ஒரு மாத்திரை எலக்ட்ரோக்சின் வந்து 100 ஆரம்பிச்சு அது 150, 200, 250, 300 ஆயிட்டு போறதுக்கு பதிலாக ஒரு நிரந்தர தீர்ப்பு வேணும்னு நம்ம அம்மா தேடினாங்க. ஹோமியோபதி மெடிசன் இங்கிலீஷ் மாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நான் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். எனக்கே இது வந்துட்டு அன்னைக்கு எவ்வளோ பயந்தான் கொடுத்தீங்க குழந்தை பண்ணலாமா வேண்டாமா. நீங்க வந்து வாழ்க்கை முழுக்க எலக்ட்ரோக்சின் பண்ண அவங்க அம்மா வந்து நீங்க கொடுங்க சரியான அடுத்த ஆப்ஷன் வாழ்க்கை முழுக்க என் பொண்ணுக்கு எலக்ட்ராக்ஸன் பொண்ணு இப்போ நீங்கள் டிசைட் பண்ணாங்க நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட ட்ரூ லவ் டுவர்ட்ஸ் அ டாட்டர் உண்மையாகவே இதை மதர்ஸ் தான் சொல்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு அம்மா என்கிட்ட குழந்தைங்களை கொடுக்கும்போது இனிமேல் நான் ஒரு நியூ பார்ன் பேபி தயாரினா பயப்பட மாட்டேன். ஓகே மேம், நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நான் வந்துட்டு குழந்தை பெரிய ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரும்போது தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். பிறந்த உடனே ஒரு மாதத்தில் ஒரு குழந்தை எனக்கு என்ன என் குழந்தைன்னு நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் பயப்படுவேன்.
ஆனா நீங்க என்னை விட என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு என்கிட்ட குழந்தை கொடுத்ததுனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் இனிமே ஒரு பிறந்தவனே தயாரிட்டா தான் நான் பயப்படாம இதே பேட்டர்ன் இதே மெடிசன் அழகா கொடுப்பேன், கியூர் ஆயிடும். நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். லவ் யூ ஆல்.